தண்ணி கொண்டு வருவாரு கலையரங்க. குறிஞ்சி நிலத்திற்கு வருகிற இந்த குலவிடுவரை வருக வற்றாத நீரோடை வழங்குழிக்கும் மலை வளமும் கற்றவர்கள் போற்றுகின்ற இந்த கழனிக்கு வருகை தந்த காவலரை வருக. தாங்கள் யார், தங்களுடைய பெயர் என்ன, தாங்கள் எதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்ற விவரத்தை சுருக்கமாக எடுத்துக் கூறுங்கள். பார்க்க குளக்குடைய வணக்கம். இந்த கோலவிடுவனின் கோரிக்கை ஒன்று, மன்னன் என்னும் பெரிய மலை அனைவருக்கு வெள்ளிமலையும் மண்மலையும் விளைவிக்க அஞ்ச நஞ்சரிடம் திறம் தலைமையால் தாடவிக்க நஞ்சுதனை அறிஞ்சினான் என்று அந்த சிவனை கூறுவர் சிலர். இதைத்தான் ஆரழுத்து பூடு நடுவே நடந்திருக்கும் காலும் தலையும் சேர்ந்தால் கடைச்சாதி மேலாக ஒற்ற முதலத்தும் ஓதும் விட்டார் பரவனுக்கு விடுகின்ற உயர்வாக சொல்லக்கூடிய வணக்கி தந்தக்காரன் அதிகாலையிலிருந்து என் தாயந்தரை வணங்கிவிட்டு நல்ல பழக்கம் வேட்டைக்கு செல்வது பழக்கம். அப்படி வேட்டையாடு வருகின்ற பொழுது அழகான பெருமானை அதை கையால் பிடிப்பதற்கு மிக ஆவல் கொண்டு அந்த மாணி பிடிப்பதற்கு தாங்களுக்கு அனுபவம் இருக்கிறேன். எப்படி தெரியுமா, நல்ல ஆம்பளைக்கு அழகு அல்ல. காலத்தை நேரத்தை கடத்துறது எதுனா இரவு நேரத்துல சந்திரனை சொல்லலாம், பகல்ல வந்து சூரியனை சொல்லலாம். இவங்க இரண்டையும் வந்து சந்திரரே சூரியரே நட்சத்திர நாயகரே சொல்லுங்க நல்லா இருக்கு இந்த ஒத்திக. அப்ப இரண்டு பேரும் கிளம்பி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒளி வந்து பிரகாசமா இருக்குமா, பிரகாசம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கிறதுக்காக பிரகாசம் காலங்கள் கிடைத்த வைத்தல் அரிதாகுமே அக்காலத்தில் கிடைத்த வந்த மதியாகுமே. அழகானவான் அறிவானவான் அழகானவான்
எதுப்பா உனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஐயோ
முதல்ல இந்த ஜோத்தை கொடுங்க, மத்ததை அப்புறம் பார்த்துக்கணும். அப்புறம் பார்ப்போம். அப்ப பசி வந்தா அது கூட பறந்துருமா? மானம் அப்படின்னா என்ன? மனிதருக்குள்ளது மானம். ஆனா அது கூட ஏன் பசி நான் தாங்க முடியும், கொஞ்சம் சாப்பாடு நல்லா கொடுங்க, அதை விட்டு கேட்டுருவாங்க. உண்மைதானே? நீங்க எந்த குளமா இருந்தாலும் என் குலைய பத்தி எழுதி சாப்பாடு அப்படிதான் சொல்ல தோணும். பன்மை அப்படின்னா என் வீட்டுல கை நினைக்க மாட்டேன், என் வீட்டை தவிர அப்படின்னு பன்மையான குணத்துல இருக்காங்கல்ல, அந்த அளவுல பசி வந்துருச்சு. வயிறு முக்கியமா, வரலாறு முக்கியமானா நமக்கு வயிறு தான் முக்கியம், சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமான. அந்த மாதிரி இந்த பத்தும் பசி வந்தா மறந்துடுமா? உங்க நீங்க அதிக பசியா தான் இருக்கீங்க. எனக்கா எல்லா மனிதருக்கும் எல்லா நேரமும் பசி இருக்கத்தான் செய்யும். அதான் வள்ளலார் சொல்றாரு, பசித்திரு அறிவு பசி மனிதன் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் போதும், 365 நாட்களுக்கு 365 விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்பா பசித்திரு அறிவு பசியோடவே இது தனித்திரு அப்படி அப்படி தனியாவே உட்காந்து ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக சொல்லிட்டு உட்காந்துருக்குறது அது இல்ல. எத்தனை வேடுவர்கள் இருந்தாலும் வரலங்க, அவர் மாதிரி உண்மா குக்குன்ற வார்த்தையை மறக்க முடியல. அந்த மாதிரி ஒரு தனி வித்தியாசமான இருக்கார வேடுவர் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இருந்தாலும் தனிச்சு வெளியில காட்டு, தனித்திரு விழித்திரு. அப்புறம் என்ன அர்த்தம்? மனிதன் வந்து விழிப்புணர்வு கூட இருக்கணும். அது வரைக்கும் சாப்பிடாது. காரைக்குடியில கூட செட்டிநாட்டுல ஒரு பழக்கம் இருக்கு, இரண்டு நண்பர்கள் தேநீர் அருந்தனும் ஒரு கடைக்கு பராமரிச்சுங்க. ஒருத்தருக்கு தேநீர் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. தேநீர்னு ஆங்கிலத்துல சொன்னா ரொம்ப பேத்துக்கு புரியாது. தேநீர் வந்து ஆங்கிலம், டீ காஃபி அப்படின்னு தமிழ்ல சொன்னாதான் நிறைய பேத்துக்கு புரியும். அவ சாப்பிட போய் உட்காரிச்சுங்க. அந்த கடைக்காரரு ரெண்டு பேத்துல ஒருத்தருக்கு கொண்டு வந்து காஃபி போட்டு கொடுத்துறாருன்னு வச்சுங்க. நம்ம அர்த்தம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? உடனே நம்ம குடிச்சிருவோம், அவருக்கு வரட்டும் அப்படின்னு. ஆனா செட்டிநாட்டுல ஒரு பழக்கம் இருக்கு, அவங்க அவருக்கு வர்ற வரைக்கும் இவர் சாப்பிடாம வச்சிருப்பாரு, அவர் வந்த பிறகுதான் இவர் சாப்பிடுவார். அந்த செட்டிநாட்டுல உள்ள நம்ம ஆளே பாருங்க, சாப்பிட வாங்கின அன்னதானத்தை கூட்டிட்டு போனேன், நான் இறங்கி வர்றதுக்குள்ள அங்க போய் தேடிக்கிட்டு நம்ம ஆளுங்க. நீ வந்து இடத்துல உட்கார்றதுக்கு ரெண்டு பேர் சாப்பிட்டு கீழே இறங்கி வந்துட்டா. அப்புறம் சொல்றீங்க ஒண்ணு தெரியுமா என்ன? பந்திக்கு எப்பவுமே முந்தினோம், படைக்கு எப்பவுமே பிந்தனும். பாறைகளை முதலை குணம் இத்தனையோ மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா, போது பிறந்த குணம் போக போக மாறுதி, எல்லாம் இருக்கும் போது இருந்த குணம் இறக்கும் போது சேருது, மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. தன்னை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம்,
ஒரு சில நினைச்ச வெறுப்பா தான் வரும். புடி ஜென்மங்கள்லாம் இருக்குது அப்படின்னு உழைப்புக்கு உண்டான ஊதியம் அப்படின்னு ஒரு மனிதன் வந்து உழைப்புக்கு உண்டான ஊதியம் சொல்லும் போது காலையில அவ்வளவு உடைக்குமோ இல்ல இவ்வளவு உடைக்குமோ அப்படின்னு ஒரு இங்கிட்டா அங்கிட்டா மதுமே கூட மாதிரி அவ்வளவு உடைக்குமோ இவ்வளவு உடைக்கணும் மனசு வந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம நினைக்கிறத காட்டில என்ன செய்வாரு அண்ணன் ராஜசேகர் அண்ணன் என்ன செய்வாருனா என்ன செய்வாரு என்ன செய்வாருனா ஒரு நூறு வரைக்கும் 5000 சம்பளமா ஒரு 100 ரூபாய் சேர்த்து கொடுப்பாரு. 2000 சேர்த்து கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா சந்தோஷம் மனசு வந்து பூரி படை பாரு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும். நாளா அங்கிட்டா இன்றாலும் நினைக்கவே இல்லை. ஏன்னா அண்ணன் நமக்கு சாப்பாடு அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுக்கும் பொழுது அவரு முகத்தை மாத்த கண்டுபிடிச்சிடலாம். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உள்ளத்துக்குள்ள சாப்பாடுக்கே இவ்வளவு அதாவது எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பசியோட வந்திருக்கா இவ்வளவு தூரத்துல இருந்து அப்படி சொல்லி அவரு போய் நமக்கு என்ன தேவையோ அதை போய் எடுத்துட்டு அதுலயே அப்படி இருக்கும் பொழுது பணத்தை அப்படி நான் குறைச்சா கொடுத்துட போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க. ஆரிய கூத்தாடுறான அவரு காரியத்துல கண்ணா இருப்பாருங்க அந்த விவேக சிந்தாமணியில உப்புடன் முகவலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூறிட்டாரு உண்மது அமர்ந்த பாக்கலாத முப்பழமோடு பால் அண்ணன் முகங்கெடு திடுவாராயும் கப்பிய பசியோடு பசி வீட்டுக்கு வந்த விட அமிர்தமா தெரியுமா வச்சுக்கிட்டு முப்பழமோடு பால் அண்ணம் பால்ச்சோறு கொடுத்தா கூட முகங்கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி இவ்வளவு பசியரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து இந்த பாரதியார் சொன்னாரு மனிதன் தனி ஒரு மனிதனுக்கும் உணவினை ஜெகத்தினே எடுக்கணும். ஏன்னா நீங்க சொன்னி வந்ததுக்கு அருமையான ஒரு விளக்கம் என்ன வயதுல என்ன தன்மை இருக்குமோ அது இருந்தே ஆகும்.
அதுக்கு பெத்த தாய் தந்தையர் தான் காரணம். காரணம் சின்ன பிள்ளை அதற்கு பொழுது இந்த பாரு முத்துராஜ் மாமா வர்றாங்க, அவங்கள வாங்க மாமான்னு சொல்லு, பிரகாஷ் சித்தப்பா இருக்காங்க அவங்கள வாங்க சித்தப்பான்னு சொல்லு அப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா, அவன் 5 வயசுல சொன்ன வார்த்தைய 25 வயசானாலும் வாங்க போங்க பழக்க வழக்கம் பசுமரத்தில் அரைந்த ஆணி அப்படி இருக்கும். ஆனா அதை விட்டுட்டு ஒரு சிலபஸ் சொல்லி கொடுப்பா பாத்திருக்கீங்களா, தர்மலிங்க வர்றேன் அவனை தூக்கி போட்டு மிதிப்பேன் சொல்லி சின்ன பிள்ளைல சொல்றதுக்கு ஆசையா தான் இருக்கு கேக்குறதுக்கு. அப்புறம் சித்தப்பட 5 வயசுல தூக்கி போட்டு மிதிக்கிறேன்னு சொல்றேன் என்ன பண்ணுவேன், 25 வயசுல பெத்தா போன தூக்கி போட்டு மிதிப்பேன் சொல்லாம செய்வேன். நானும் தான் கேள்விப்பட்டேன், அப்படித்தான் நானும் கேள்விப்பட்டேன். ஆடி ஆடி அடுத்த வண்டி ஓட்ட வண்டி நினைக்கிறேன் சந்தோஷமா இந்த பாட்டை பாடணுமே அப்படி இவங்கெல்லாம் உங்க உங்களுடைய அந்த பாடலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மானு குண்டான எங்க குண்டாகுது கத்தி கத்தி சத்துப்புறம் எங்கிட்டு போயிருந்ததுல அது உண்டாகிறது இனிமே வாய்ப்பு இல்லை. ஆமா அதுக்காக நோட் உங்க மாடு அங்க லட்சணம் கிட சொல்லுங்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆமா அப்படி ஒரு வாய்ப்பு வந்துட்டா நினைப்பீ எனக்கு தெரியாதாங்க, பொம்பளைக்கு தெரியாது ஆம்பளைக்கு நிறைய விஷயம் தெரியாது. மறுமைய வர நேரத்துல உனக்கு புத்தி எங்க ஓது பாரு அப்படின்னு சொன்னா நம்ம தான் மாத்தி பாத்துட்டு புருஷன் அரச மாதிரி பொண்டாட்டி மந்திரி மாதிரி அடையாளம் அந்த அங்க லட்சணம் தெரியுமா தெரியாது. மானுக்கான அங்க லட்சணம் இது இல்ல அது இல்ல இது இல்ல இன்னொன்னு இருக்கு ராசிகரமே சொல்லிட்டாங்க. ஆமா பாவடிகள் ஒருவேளை இந்த பாட்டை மறந்துட்டாப்லையோ ஒன்ன பிடிக்கணுங்கிறது இல்ல அப்படி இல்ல ஒன்னு அம்ப பிடிக்கணும் இல்லன்னா கம்ப பிடிக்கணும். ஒரு நாளைக்கு அம்ப பிடிச்சு ஒரு நாளைக்கு கம்ப பிடிச்சா இப்படிதான் பாட்டு மறந்து போயிடும். மாடு
காஞ்சாத கானகத்தே ஒரு நாளைக்கு ராஜபாட்டை போடுறேன், ராஜபாட்டு போடுறேன் நான். பாப்பா எந்த ராஜபாட்டு அதோ தந்தனை நிமிர்ந்து பாயா
மாதே மா ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாக்கிறா அது உண்மை கடிச்சுக்கிட்டு சிரிக்கிறா சிரிக்கிறா ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாக்கிறா இவன் கடிச்சுக்கிட்டு சிரிக்கிறா சிரிக்கிறா தொட்டு வாங்குறா ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை தாக்கிறா அவன் உடம்ப கடிச்சுக்கிட்டு வருவா சிரிக்கிறா 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 செல்லி
அந்த வேணுவரு மான் மான் குட்டி இல்லையா? என்ன என்ன நினைவு மனப்படி தேருண்ணை நினைப்பதற்கு வடிவில் தேவை மனப்பதற்கு ஒரு வரம் வேண்டும், ஒரு வரம் கால் போடக்கூடாது. என்ன வரம்? வீட்டுல போய் நேற்று சொல்லி சொல்லி பாத்தீங்களா? உலக மக்களெல்லாம் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். உனக்காக முதலிடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தில் வலது பக்கத்தில் இன்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வாலயம் விளக்கட்டும். இன்று முதல் உன்னாசி நிறைவேறட்டும், முழங்கட்டும். என்ன என்ன இல்ல, அது வெள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, நீளமா தான் இருக்கும். நீளம் வேணாம், வெள்ளையே போ. வாழ்ந்து நல்ல தங்கம் என்ற கேள்வி